அனைவருக்கும் இனிய நண்பர்கள் வணக்கம். 2017 ஜெயிலர் தேர்வில் கேட்கப்பட்ட தமிழ் வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள். அகரவரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிக. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், குடித்தளி, கோல் உச்சம், எவ்வகை அலைப்படினா இதை குடித்தளி ஈ வந்திருக்கு. அப்போ இது சொல்லிசை அலைப்படை. கருவி கருத்தா இவ்விரண்டு மட்டும் உணர்த்தும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. கருவி கருத்தா இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. திரைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்துக. குறிஞ்சினா சிறுகுடி, குறிஞ்சியுடைய ஊர் சிறுகுடி. முல்லைக்கு பாடிச்சேரி, மருதத்துக்கு பேரூர் மூதூர், நெய்தலுக்கு பட்டினம் பாக்கம். கூலை 1, 2, 3 சீர்களில் வரும். மேற்கதுவாய் 1, 3, 4 சீர்களில் வரும். கீழ்கதுவாய் 1, 2, 4 சீர்களில் வரும். முற்று 1, 2, 3, 4 சீர்களில் வரும். டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக. டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை, டைரக்டர்னா இயக்குனர். ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எதுனா, ஈற்றில்னா கடைசியில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எதுனா திண்ணை. கூகை உரிய மரபு சொல் எதுனா கூகை குளரும். ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு பொருத்தமான தமிழ் சொல் சிற்றுனா. 3 அடி சிற்றலையாய் பாடும்பா ஆசிரியப்பா. 3 அடி சிற்றலையாய் பாடும்பா ஆசிரியப்பா. கீழ்வரவுணற்றுள் மரபு சொற்கள் அல்லாத தொடரில் சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிங்கம் முழங்கம், பூனை கீச்சிடாது, புறா குணுகம், வண்டு முருளம். அப்போ சரியானது 1, 3, 4. கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை கலித்தாலிசை பாவகை. கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை கலித்தாலிசை. கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் வந்து வெள்ளி வீதியார். கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் வெள்ளி வீதியார். 9 நாளை உடுப்பவி இரண்டே பிறவும் எல்லாம் ஓரோக்குமே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டம் படித்தால் என்ற பாடலடியை பாடியவர் கபிலர். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. வருகை பருவம் என்பது குழந்தையின் 13 திங்களில் நிகழ்வது. உலகு குளிர் எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றதுன்னா வருகை பருவத்தில். உமர புலவரின் காலம் கிபி 17 ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் 24 காதையாக உள்ளது. ஆயம் என்பதன் சரியான பொருள் தோழியர் கூட்டம். தெய்வ கவிஞர் என்றால் திவ்ய கவி என்று பொருள். 3 நந்திவர்மன் எந்த நூலின் பாட்டுடைய தலைவன்னா கலம்பக நூலின் பாட்டுடைய தலைவன். பொருந்தாத இணையை கண்டறிகினா, இதில் மேதினா எருமையை குறிக்கும், கேசரினா சிங்கம், மறைனா மானை குறிக்கும். இங்கே எண்கு என்பது கரடியை கொடுத்துருக்கணும், ஆனால் அங்கே புலின்னு தந்திருக்கா. அப்போ பொருந்தாது சி. பொருந்தா தொடரை காண்க. இழிந்த பிறப்பாய் விடும் பிறப்புல குன்ற கெடும் ஏதம் படுபாக கருந்தது திருக்குறளை குறிப்பிடுது. செல்வத்து பயனை ஈதல் என்பது நக்கீரர் பாடியிருக்காரு புறநானூற்று பாடல். அதனால செல்வத்து பயனை ஈதல் இதுதான் வந்து பொருந்தாதது. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் யார்னா இளங்கீரனார். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் இளங்கீரனார். வெஞ்சின விரல்வேர் காலையோ டஞ்சில் ஓதியை வர கரைந்துமே என்று பாடியவர் ஓதலாந்தியார். வெஞ்சின விரல்வேர் காலையோ டஞ்சில் ஓதியை வர கரைந்துமே என பாடியவர் ஓதலாந்தியார். டேஸ் மன்னன் யானைக்கட்சை மாந்தரஞ்சேரராவார் சேர மன்னன். அகனானூற்றில் 6, 16 என்ற எண்களாக வரும் திணை மருதத்திணை. நல்லந்தோனார் நெய்தல் கலியில் பாடிய பாடல்கள் 33. ஆதிக்கவி என்று போற்றப்படுபவர் வால்மீகி. தனையை என்பதன் பொருள் வந்து மகள். மருகினா மருமகளை குறிக்கும், தனையைனா மகளை குறிக்கும். யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் வந்து பாரதியார். பொருந்தாத சொல்லை கண்டறிக. மரக்கலம் என்பது கப்பலை குறிக்கும். மரக்கலத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் வங்கம், அம்பி, திமிழ். ஆனால் புனரி என்பது கடலை குறிக்கும். அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். 1 தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் அயோத்திதாச பண்டிதர். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றும் உள்ள தென்தமிழ் என கூறியவர் கம்பர். திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் ஆ மருதகாசி. வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டதுனா கோவையில் செயல்பட்டது.
பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பாவலரு பெருஞ்சித்திரனார். சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சிக்கொல்லி மருந்தாக இருந்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிக்க 1/8 களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டதனால் நிப்பூர் என்ற இடத்தில். திராவிட என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் எனவும் பாடியவர் என்று வள்ளலார். கண்ணதாசன் பணியாற்றிய இதழ் குயில், மற்ற 3 இதழும் பணியாற்றியிருக்காரு. தென்றல், முல்லை, தமிழ் மலர். கண்ணதாசன் பணியாற்றிய இதழ்கள், குயில் பணியாற்றாத இதழ். இலக்கண நூல்களுள் மிக பழமையானது தொல்காப்பியம். மாதனுபாங்கி என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். அடவி மலையேறு எல்லாம் கடந்து போகி தின்னமுறு தடந்தோளும் உளமும் கொண்டு அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு கண்டறிதல். அடவி மலையேறு என்பது உம்மை தொகையும் தடந்தோல் என்பது உரி சொற்றொடரை குறிக்கும். இளமை பெயர்களை கண்க: மான் கன்று, கீரி பிள்ளை, கோழி குஞ்சு, சிங்கம் குருளை. பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டார். கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. சரியான இலக்கண குறிப்பை பொறுத்துக: மடக்கொடி என்பது அன்மொழி தொகை, தேரா மன்னா என்பது ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சம், செங்கோலன் என்பது பண்பு தொகை, செய்கொல்லன் என்பது வினைத்தொகை. தெலுங்கு நடுதிராவிட மொழி, தமிழ் தென் திராவிட மொழி, மால்தோ வட திராவிட மொழி, சமஸ்கிருதம் வடமொழி. கீழ் கொடுக்கப்பட்டோல் இயல்பு புணர்ச்சி சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொன் வளையல் இயல்பு புணர்ச்சி. ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளிப்பது இனமொழி விடை. கார் அறுத்தான் எவ்வகை ஆகு பெயர் சார்ந்ததுனா காலவாகு பெயர். கார் அறுத்தான் என்பது காலவாகு பெயர். பொருளறிந்து பொறுத்துக: அரசன் வந்தது தினைவலு, கபிலன் பேசினால் பால்வலு, குயில்கள் கூவியது என்வலு, கமலா சிரித்தாய் இடவலு. கீழ்வரும் சொற்றர்கள் உரி சொற்றரை கேளுங்க. கடிமுரசு சரியானது உரி சொற்றொடர். 5 அடி முதல் 12 அடி வரை பாடும் பா வந்து பக்ரோடை வெண்பா. 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா பக்ரோடை வெண்பா. ஒருதலை காமம் என்பது கைக்கிளை. கீழ்கணவற்றுள் காலவாகு பெயர் எதிர்க: டிசம்பர் பூ பூத்தது என்பது காலவாகு பெயர். உமரப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீராப்புராணத்தை எழுதத் தொடங்கினார்? அப்துல் காதிர் மரக்கையார் வேண்டுகோளின்படி சீராப்புராணத்தை எழுதத் தொடங்கினார். 1 கொலாம் எனும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் வந்து திருநாவுக்கரசர். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் என திருவிக்கா கூறுவது பெரிய புராணம். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்ற நூல் பரிபாடல். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்ற நூல் பரிபாடல். காயும் வில்லினன் கல்திரல் தோழினன் என போற்றப்படுபவன் குகன். காயும் வில்லினன் கல்திரல் தோழினன் என போற்றப்படுபவன் குகன். மணநூல் என புகழ் பெற்றது சீவக சிந்தாமணி. மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யார்னா குமர குருபரர். 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எதுனா நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி. 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது? நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி. பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. கலம்பாகம் வந்து 18 உறுப்புகளை கொண்டது. பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை கொண்டது. பரணி 509 தாலிசுகளை கொண்டது. ஆனால் உலா என்பது 5 வகை பருவன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொருந்தாதது உலா. உலா என்பது சிற்றிலக்கு வகையை சார்ந்தது. எச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை தமிழாசிரியராக எவ்வூரில் பணியாற்றினார்? சாயர்புரத்தில் பணியாற்றினார். எச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை தமிழாசிரியராக எவ்வூரில் பணியாற்றினார்? சாயர்புரத்தில். மடப்பிடி என்பவள் பாஞ்சாலி. மடப்பிடி பாஞ்சாலி. சதுரங்க சேனை என்பது 4 வகை படை. சதுரங்க சேனை என்பது 4 வகை படை. பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழிகள் எதுனா, பெருமாள் திருமொழி தமிழில் எழுதப்பட்டது, முகுந்த மாலை வந்து வடமொழியில் எழுதப்பட்டது. இந்த 2 நூல்கள் எழுதியவர் குலசேகர் ஆழ்வார். பெருமாள் திருமொழி முகுந்த மாலை எழுதியவர் குலசேகர் ஆழ்வார். அப்பூதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர். அப்பூதியடிகள் எங்கு பிறந்தார்னா திங்களூரில் பிறந்தார். உரிய விடையை தேர்ந்தெழுதுக. அடிகள் நீரே அருளக என்றவர் சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரே அருளக என்றவர் சீத்தலை சாத்தனார். யார் கிட்டனா இளங்கோ அடிகள் கிட்ட. சூளை என்பது ஒரு வகை வயிற்று நோய். சூளை என்பது ஒரு வகை வயிற்று நோய். துள்ளல் ஓசையை கொண்ட நூல் கலித்தொகை. துள்ளல் ஓசையை கொண்ட நூல் கலித்தொகை.
ஜியுபோப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் வந்து புறநானூறு. ஜியுபோப்க்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் புறநானூறு. சான்றோர் பாலர் ஆப சாலர் சாலர் பாலர் ஆகுபவே, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. சான்றோர் பாலர் ஆப சாலர் சாலர் பாலர் ஆகுபவே, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அரினா நெற்கதிர், செருனா வயல், யானர்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. கம்பராமாயணம் என்பது ஒரு வழிநூல். குலனுடைமையின் கற்பு சிறந்ததென்று இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மதுரை முதுமொழி காஞ்சி. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று என்று இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. கல்லார் கரிய கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின், அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின், அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். ஏழாதி 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஏழாதி 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இன்துணையாம் என்றுரைத்தல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் 21 நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும். அதாவது ரத்தம் கொடுப்பவர்களுக்கு 21 நாட்களுக்குள் மீண்டும் உடலில் சுரந்துவிடும். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனுடைய புதினம் எதுனா சேரமான் காதலி. கண்ணதாசனுடைய சேரமான் காதலி தான் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. கம்பர் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் சடகோபராந்தாதி 770 சரஸ்வதி அந்தாதி திருக்கைவளத்தை எழுந்து கம்பர். ஆனால் தொன்னூல் விளக்கத்தை எழுதியவர் வீரமாமுனிவர். அப்போ கம்பர் எழுதாத நூல் எது? தொன்னூல் விளக்கம். பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர் யார்னா வால்ட் விட்மன் தான். வால்ட் விட்மனின் சாயல் தான் பாரதியார் வந்து வசன கவிதை எழுதினார். தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம். முக்குடர் பல்லு எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருக்குறள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் எனும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று சொன்னவர் வந்து கி.ஆ.பே. விஸ்வநாதம். வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். எள் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே இத்திருநாள் எதுனா தீபாவளி. சித்திரக்கார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். சித்திரக்கார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.